இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன சோளான்னு ஒரு மலையாள படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1994 இந்த படத்தோட ஸ்டோரி போலவே உண்மையா கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது ரிலீஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதனால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஜீப்பை வச்சுக்கிட்டு ஒரு பையனும் அந்த ஜீப்போட ஓனரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகனா ஒரு பொண்ணுக்காக. இந்த ஒளியா இருக்கானே இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த குண்டா தடிமாடு போல இருக்கானே அவன் தான் இந்த ஜீப்போட ஓனர். இந்த படத்தோட ஹீரோன்னு பேருக்கு தான் இவன். இவன் ஒரு டம்மி பீஸ். அந்த பொண்ணு அங்க வந்துருவா. ஆனா அவ வரும்போதே கொஞ்சம் பயத்தோட தான் வருவா. வந்த உடனே அந்த குண்டனை பார்த்துட்டு நம்ம தனியா போலாம்னு சொன்னா இவன் யாரு, நான் வரல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அவரு தான் நமக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்ட போறாரு. இந்த சான்ஸை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. நான் இருக்கேன், பயப்படாத, என் கூட கேரளாவில் ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் தான் வண்டி போயிட்டு இருக்கு. பார்க்கவே அந்த காட்சிலாம் வேற லெவலில் இருக்குது. கடவுளோட மலை பிரதேசம்னு கேரளாவில் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த படத்தை பார்த்தாவே கொஞ்சம் புரியுது. அந்த போல இயற்கை சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஹீரோ ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கான். ரெண்டு பக்கம் மலை அங்கங்க அருவியா கொட்டுது. கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்குது. இவனுக்கு ரொம்ப ஜாலி தான். அப்படியே உள்ள அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி இருக்கு பாத்தியா, எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியான்னு அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவளுக்கு அது சுத்தமாவே பிடிக்கல. அவ புலம்பிக்கிட்டே தான் இருக்கா. புலம்புறத ஸ்டாப் பண்ற ஐடியாவே இல்ல அவளுக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எங்காவது சாப்பிடலான்னு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த குண்டா உச்சா விடுறதுக்கு இறங்கி எங்கேயே போயிட்டா. அந்த பொண்ணு இந்த வண்டியை விட்டு இறங்கவே மாட்டா. நல்லா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. பிளீஸ் என்ன தயவு செய்து எங்க வீட்டுல போய் விட்டுடு, இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னை விட்டுடுன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றனா, இதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, நீ தானே ஆசைப்பட்ட, உனக்காக தானே போறோம், இதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, ஒழுங்கா கீழே இறங்கி வாடின்னு கொஞ்சம் கோபமாவே பேசுறான். ஆனா அந்த பொண்ணு வரவே மாட்டா. இவன் எப்படியே பேசி சமாளிச்சு அந்த கடைக்கு கூப்பிட்டு போறான். ஆனா எதுவும் சாப்பிட மாட்டா, அப்படியே தான் நின்னுகிட்டு இருக்கா. ஆனா அந்த டிரைவர் இருக்கான் பாரு குண்டா, அவன் அந்த பொண்ணை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அது அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. இந்த குண்டை இந்த போல பாக்குறது அவளுக்கு பிடிக்காம அங்க இருந்து எந்திரிச்சு போறா. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு மறுபடியும் வண்டியில கிளம்புறாங்க. ஒரு வழியா சிட்டிக்குள்ள போயிட்டாங்க. போன உடனே ஒரு மாலுக்குள்ள போறாங்க. அவ்வளவு பெரிய மாலை பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. வாயை பொழந்துட்டு பாத்துட்டே போறா. இப்படி எல்லாம் ஊர் இருக்கா, இப்படி எல்லாம் மக்கள் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டே போறா. இந்த பொண்ணுக்கு ஒரு 16 வயசு இருக்கும். அதையும் இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற போலதான் காமிச்சிருப்பாங்க. உள்ள போன உடனே ஹீரோ என்ன பண்றான், அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஒரு பக்கம் அவளுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளே செம்ம பயம். ஒரு சுடிதார வாங்கிட்டு உள்ள போய் போட்டுட்டு வெளியே வரா. சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றா. சரி ஓகேவா வெளியே போலான்னு ஊர் ஃபுல்லா ஜாலியா சுத்துறாங்க, சாப்பிடுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அந்த டிரைவர் இவங்களை மட்டும் பீச்சுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா குளிச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இப்பதான் அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. ஒரு வழியா குளிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து போலான்னு நடந்து போறாங்க. பீச்சில் யாருமே இல்ல, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. பீச்சில் ஒருத்தன் என்ன பண்றான், இந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கான். நம்பால ஹீரோ உடம்பு வேற பாடி பில்டர்லாம் கிடையாது, பாக்குறதுக்கே ஒல்லியே தான் இருக்கான். ஒரு ஆளை தனியாலாம் அடிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு அவனுக்கும் தெரியல. அவனை பார்த்ததும் இவனுக்கும் கொஞ்சம் பயம் தான் போல. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம், ரொம்ப சின்ன பொண்ணு. யாராவன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கான்னு அவங்ககிட்ட கேக்குறான். அவன் அமைதியா வந்துகிட்டே இருக்கான். அந்த டிரைவருக்கு போனை போட்டு, பாஸ் நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க பீச்ல இருந்து கிளம்புறோம், யாரும் தெரியல ஒருத்தவங்க எங்களை ஃபாலோ பண்றா போல இருக்குன்னு சொல்றான். நான் எப்பயே வந்துட்டேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்கன்னு சொல்றான். உடனே எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஜீப்ல கிளம்புறாங்க. ஜீப்ல போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க. ரொம்ப பதட்டமா அந்த போனை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். போன் பேசின உடனே மறுபடியும் ஜீப்புக்கு போறான். டிரைவரை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, இந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு வந்திருக்கானே அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப ஊருக்கு போனா அடிச்சே கொண்டுடுவாங்க, இப்ப போனோம்னா நைட் டைம் ஆயிடுச்சு, தப்பா பேசுவாங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த டிரைவர், அந்த பொண்ணோட அம்மாவை நான் பாத்துக்கிறேன், வாடா போலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். மறுபடியும் போயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கேக்குறா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன தனியா போய் பேசுனீங்கன்னு. இந்த ஹீரோ இருக்கானே அவன் அந்த பொண்ணு கிட்ட சமாளிக்க ட்ரை பண்றான். உடனே அந்த டிரைவர், உன்னை நாங்க கூப்பிட்டு வந்தோம்ல, அது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சு, உங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு, அதான் உங்க அம்மா கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றான். பிளீஸ் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு இவ பயங்கரமா அழுகுறா, கத்துறா, கதறா. ஆனா அவனுங்க காதலே வாங்க மாட்டானுங்க. ஒழுங்கா வாய மூடிட்டு வாடின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஒரு லாட்ஜ் கிட்ட போறாங்க. இங்க ரூம் எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றானுங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த பொண்ணுக்கு பிடிக்காத விஷயத்தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் பண்றான். இந்த இடத்தெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்குடா, என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போடா, பிளீஸ்டா பிளீஸ்டான்னு கெஞ்சிரா. டிரைவர் டென்ஷன் ஆயிட்டான். ஏ வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போறான். ஒரு வழியா ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த டிரைவர் என்ன சொல்றான், சீக்கிரம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகுங்க, கார்
காலையில நம்ம கிளம்பணும்னு சொல்றான். அந்த பொண்ணு விட மாட்டா, அவனை புடிச்சு என்ன தயவு செய்து வீடு கூப்பிட்டு போடான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கா, அழுவுறா. ஆனா அவன் மனசு கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது. இந்த ஹீரோவும் அந்த டிரைவரை நம்பி இவ்வளவு தூரம் வந்து இப்ப ஒரு லாட்ஜ்ல ரூமும் எடுத்து இப்ப அந்த பொண்ணை தனியாவும் தங்க வச்சிட்டான். இவனுக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாது. ஏன்னா அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா, ரொம்ப பயத்துல இருக்கா. எப்படியோ அந்த பொண்ணை எதனா சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணு சமாதானம் ஆகவே மாட்டா. அந்த நேரம் யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. அவனுக்கு பயம் வந்துருது, யாரா இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்கன்னு. பயத்தோடவே அந்த கதவை போய் ஓபன் பண்ணுவான். வெளியே பார்த்தா அந்த டிரைவர் தான் வந்து நிற்பான். டக்குன்னு உள்ள வந்துருவான். உள்ள வந்தவன் நீ போயிட்டு சாப்பாடு சரக்குலாம் வாங்கிட்டு வான்னு அந்த பையனை பார்த்து சொல்லுவான். இவனுக்கும் ரொம்ப பயம், இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்னு. அவளும் சொல்றா, பிளீஸ் என்ன தனியா விட்டு போகாத, பிளீஸ் என்ன தனியா விட்டு போகாதன்னு கெஞ்சிரா. இந்த பொண்ணை எப்படி என்ன தனியா விட்டு போறதுன்னு அவன் சொல்றான். அந்த டிரைவர் என்ன சொல்றா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறா. ஆனா அவன் கையை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ரூம்ல இந்த டிரைவர் இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. இந்த ஹீரோ சரியான மக்கணும் பீசா இருப்பான் போல, என்னால போக முடியாதுன்னு எழுத்து கூட பேச அவனுக்கு தைரியம் இல்ல. சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த டிரைவர் என்ன பண்றான், டக்குன்னு அந்த டோரை லாக் பண்றான். நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம், அந்த பேக் எடுத்து வச்சுட்டு அப்படியே நின்னுகிட்டே இருக்கா. டக்குன்னு யாரோ வந்து கதவு தட்டுற சவுண்டு, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் மறுபடியும் வந்திருப்பான். கடை ரொம்ப தூரத்துல இருக்கான், வண்டி கொடுங்கன்னு சொல்றான். வண்டி எல்லாம் தர முடியாது, வண்டியில பெட்ரோலும் இல்ல, நடந்து போயிட்டு வாடான்னு சொல்றான். ஹீரோ போவாம அங்கேயே நின்னுகிட்டு இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான், பிளீஸ் வண்டி கொடுங்கன்னு. டிரைவர் கடுப்பானவன் ஒழுங்கா போறிய இல்ல காது மேலே அடிப்பான்னு கேக்குறான். மறுபடியும் அங்கிருந்து போயிடுறான். வெளியே போனவன் ரோட்ல நடந்து சுத்தி சுத்தி பாக்குறான். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, கடை எங்கேயுமே இல்ல. அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிக்கிறான், பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருந்தா போங்கன்னு சொல்றான். ஒயின் ஷாப் போனவனே சரக்க வாங்கிட்டு அப்புறம் எப்படியோ தேடி பிடிச்சி சாப்பாடையும் வாங்கிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ரூமை காட்டினா இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போனவ இன்னும் குளிக்கல, அந்த பேக்க கையில வச்சுக்கிட்டே செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. உள்ள நின்னுகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வேற வெளியே நின்னுகிட்டு கதவு தட்டிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே வான்னு. இந்த பொண்ணுக்கு வேற துணி எல்லாம் இல்ல, ஏதோ மாத்து துணி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்க மாட்டா போல. அவ போட்டிருப்பாள் அந்த துணியோட தண்ணியை ஓபன் பண்ணி குளிச்சுட்டு இருப்பா. அந்த டிரெஸ்ஸோட குளிச்சுட்டு தண்ணி சொட்ட சொட்ட வெளியே வருவா. இவ வேற ஆல்ரெடி செம்ம போதையில இருக்கான். என்ன பண்றானா, இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அந்த பொண்ணு செம்ம கத்து கத்துறா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி பாய் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வரான். இவன் மனசுலயும் ஒரு பயம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஆள நம்பி வேற நான் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, பயந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கான். வேகமா ஓடி வந்து கதவை தட்டி பாக்குறான். கதவு ஓபன்ல இல்லாம க்ளோஸ்ல இருக்கு. கதவை மறுபடியும் தட்டுறான், கதவு திறக்கிற மாதிரி இல்ல. மறுபடியும் பயங்கரமா தட்டுறான். அந்த ஆளு டிரெஸ் அரையும் குறையுமா போட்டுக்கிட்டு வந்து கதவை ஓபன் பண்றான். அவரை பார்த்த உடனே இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. டிரைவர் சரக்கு மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிடுறான். இவன் நேரா ரூம்குள்ள போய் பாக்குறான், எல்லாமே அலங்கோலமா கிடக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றா, டிரெஸ்ஸே இல்லாம பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா கீழே உட்காந்து அழுது கதறான், கத்துறான். கீழே வேகமா இறங்கி வந்து அந்த ஆளை பார்த்து ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு கத்துவான். அவன் அசால்ட்டா போட அந்த பக்கம்னு ஒரே அடி டப்புன்னு கீழே உட்காந்துருவான். உன்னை நம்பிதானே போனேன், எதுக்கே அந்த பொண்ணு அப்படி பண்ண, பாவம் தானே அந்த பொண்ணு, என்ன நம்பிதானே வந்துச்சுன்னு இவன் எதோ சொல்றான். அவன் எதையும் கண்டுக்காம கூலா சரக்கு அடிச்சுட்டு போய் படுத்துறான். மறுபடியும் இந்த பையன் அழுதுகிட்டே மேல வந்து கதவை தட்டுறான். கதவு ஓபன்ல இல்ல, க்ளோஸ்ல இருக்குது. மறுபடியும் கதவை தட்டுறான், கதவை ஓபன் பண்ண மாட்டான். அப்படியே வெளியே வாசல்லயே உட்காந்து செம்மையா அழுதுகிட்டு இருக்கான். மறுநாள் காலையில விடியுது, மறுபடியும் இவங்க நின்னுகிட்டு கதவை தட்டி தட்டி பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ற போலவே இல்ல. இவனுக்கு செம்மையா பயம் வந்துருது. சரின்னு கீழே போய் அந்த டிரைவரை எழுப்பிட்டு இருப்பான். அவன் எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் மேல வந்து அந்த டிரைவர் கதவை தட்டின உடனே அந்த பொண்ணு உள்ள கதவை திறப்பா. சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்திங்கன்னு சொல்லுவான் அந்த டிரைவரு. மறுபடியும் ரெடி ஆயிட்டு ஜீப்ல மூணு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருப்பா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்கா. எப்படியாவது இந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும், சமாதானப்படுத்துறான். ஆனா அவ போட்டு இந்த பையனை பொல பொலன்னு பொழக்கறா. அவள கோவத்துல இருக்கா, மேல கைய வைக்காத, மேல கைய வைக்காதன்னு அந்த பையனை போட்டு சம்ம அடி அடிக்கிறா. கார்லயே வாமிட் எடுத்துருவா. இந்த ஆளு வண்டியை ஓரம் கட்டி ஒரு துணியை எடுத்து இந்தடா தொடச்சு விடுறான்னு குடுக்கறான். அந்த துணியை குடுக்கறதுக்குள்ள இந்த பொண்ணு வண்டியை விட்டு இறங்கினவ ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுவான், எப்படியாவது கூப்பிட்டு வரணும்னு. ஆனா இந்த டிரைவர் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, கூலா தம் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். என்னடா போன ரெண்டு பேரும் காணனு. இவன் வண்டியை விட்டு இறங்கி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பிறண்டுட்டு கிடப்பாங்க. பிளீஸ்டா என்ன விட்டு போயிடு, என்ன விட்டு போயிடுன்னு அந்த பொண்ணு கத்துறா. வாடி வீட்டுக்கு போலாம், வாடி வீட்டுக்கு போலான்னு இவன் கத்துறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காங்க. டிரைவரும் அங்க வந்து என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்குவான். அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லுவா. அந்த பையன் ஓடி போய் தடுக்குவான். அந்த பையனை கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணை தர தரன்னு வண்டிக்கு இழுத்துட்டு போவான். இவனும் பின்னாடியே ஓடுறான். மூணு பேர் இப்ப வண்டியில ஏறி மறுபடியும் வண்டி போயிட்டு இருக்கு. ஆனா வண்டி இப்ப மெயின் ரோட்ல போல, ஏதோ ஒரு குறுக்கு வழியில காட்டுக்குள்ள போறான். தண்ணி எல்லாம் போகுது, அதுல ஏறி போறான். ரெண்டு பக்கமும் காடா இருக்கு. ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டுறான். ஹீரோ என்ன கேக்குறான், எதுக்கே வண்டி எங்கே ஸ்டாப் பண்ண, ஃபர்ஸ்ட் வண்டி எடு ஊருக்குள்ள போன்னு சொல்றான். டிரைவர் எதுவும் காதல வாங்காம இறங்கின உடனே நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணும் டிரைவரை ஃபாலோ பண்ணி நடக்கிறா. இவன் எல்லாத்தையும்
பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்றானே, உனக்கு ஒன்னும் புரியல, ஏய் நீ எங்கடி பைத்தியக்காரி மாதிரி அவன் பின்னாடி போயிட்டு இருக்கன்னு சொல்றான். இவ அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டிரைவர் பின்னாடியே போறா. இந்த பொண்ணு மனசுல என்ன தோணுதுன்னா, ஒரு பொண்ணை ஒருத்தவன் ரேப் பண்ணிட்டா அவன் தான் புருஷனா இருக்கணும்னு இவளுக்கு இப்ப தோணுது. என்ன தொட்டவன் தான் என்ன கட்டிக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கா. ஹீரோவும் ஏந்திரிச்சு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே ஓடுறான். அவன் எதையும் காதல வாங்காம அந்த டிரைவர் பின்னாடி தான் போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஒரு ஆறு போல வருது, அதை கிராஸ் பண்ண இவளால முடியல. அந்த டிரைவர் தான் அவளை அங்கிருந்து அழைச்சிட்டு போறான். அப்படி அழைச்சிட்டு போனவன் அந்த பக்கம் போலாம் இந்த பக்கம் போலான்னு அந்த பொண்ணு கிட்ட பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல என்ன பண்றான், அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு மறுபடியும் போய் ரேப் பண்ண போறான். மறுபடியும் அந்த பொண்ணை ரேப் பண்றான். இந்த விஷயத்தை நேரா அந்த பாய் ஃப்ரெண்டு பாத்துட்டான். இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு இவன் வேகமா ஓடி அந்த ஜீப்ல ஒரு கத்தி எடுத்துட்டு வரான். வந்த வாய்வன் ஆத்துக்குள்ள இருப்பான். உள்ள இறங்கினவன் கத்தியாலே குத்து குத்துன்னு குத்தி அங்கேயே அவனை சாகடிச்சிருவான். ஆனா இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தோணல, நம்மள ரேப் பண்ணவன தானே கொலை பண்றான், அவனை சாவடிக்கணும் தான் எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. ஆனா இவன் என்ன சொல்றா, அவனை ஒண்ணும் பண்ணாத, அவனை ஒண்ணும் பண்ணாதன்னு கத்துறா. ஆனா இவன் அவனை சம்ம குத்து குத்தி அங்கேயே சாவடிச்சிடறான். அவனும் செத்து போயிடுறான். அப்படியே இருட்டாயிடுது. அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து கல்லுலாம் அடிக்கி விளையாண்டுட்டு இருக்கா. மறுநாள் காலையில விடியுது. அந்த பொண்ணு ஆத்து ஓரத்துல பார்த்தா இறந்து போன டிரைவரோட பாடி கிடக்குது. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ சொல்றான், அவனை நான் கொலை பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நீ பயப்படாதான் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான்னு. ஆனா அந்த லூசு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த டெட் பாடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனுக்காக செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. அநியாயமா இவன் இப்படி கொண்டுட்டியான்னு வாயில மூஞ்சில அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அழுவுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இந்த பொண்ணு லூசு மாரி பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு என்னாச்சு தெரியலன்னு அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல. இவன் தண்ணி குடிக்கலான்னு அந்த ஆத்துல இறங்கி கீழே குனிஞ்சு தண்ணி குடிக்க போவான். இவன் என்ன பண்றானா, ஒரு பெரிய கல்லை தூக்கி லவ்வர் மண்டலே போட்டு அங்கேயே சாவடிக்கிறா. இவனையும் கொண்டுட்டா. பக்கத்திலே உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருக்கா. ஒரு கொலையும் பண்ணிட்டா. இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படம் உண்மையா நடந்த கதை, கேரளாவில் நடந்திருக்கு. இந்த படம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான படம்னு இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ண விடவே இல்லை. ஆனா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, பெண்கள் யாருமே நம்பி வெளியே போயிடாதீங்க, தயவு செய்து போயிடாதீங்க. அப்படி யாரையாவது நம்பி நீங்க போற மாதிரி இருந்தா அந்த பையன் ஒரு தைரியமானவனா இருக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சா மட்டும் நீங்க அவனை நம்பி வெளியே போங்க. இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.